ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம ஆவடியில் அண்டர் வாட்டர் வேர்ல்டு எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம ஆவடி செக் போஸ்ட் தாண்டி டுவர்ட்ஸ் பட்டாபிராம் போகிற வழியில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க், சாரி இப்போ ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் வந்து ஒரு 1 மந்த்துக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ் உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போனதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் தான் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக ஒரு ரோ ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. குட்டீஸுங்களுக்கு தாங்க மெயினாக இது. ஸோ என்னோடய பையன் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இந்த அக்வாரியம் பார்த்ததும். நார்மலாகவே ஜஷுக்கு வந்து ஃபிஷ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை பார்த்ததுமே அவ்வளோதான், ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த எறாலாம் நான் வந்து செத்து போய் தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி உயிரோட எறா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த அக்வாரியம் பார்த்து தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ பப்பு ஹைட்டுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் எல்லாம் பார்த்ததும் அவர் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஈவினிங் டைமில் இந்த லைட்ஸில் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்டு குட்டி ஃபிஷ்ஷஸ்லேருந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வரைக்கும் இருந்துச்சு இங்கே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை விட இந்த குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நியர்பை ஆவடி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பிகாஸ் சார்ஜஸ்மே வந்து ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் 70 ரூபீஸ் தான் இதுக்குள்ள என்ட்ரி டிக்கெட் மட்டும். அண்ட் நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபிஷ் டேங்க் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா இது ஜஸ்ட் ஃபிஷ் அக்வாரியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்டர் வாட்டர் வேர்ல்டு அப்படின்மோ, ஸோ அண்டர் வாட்டர் வேர்ல்டில் இருக்க ஃபிஷ் அக்வாரியம்னு நினச்சோம். பட் போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த உண்மையிலேயே வாட்டர் மேலே வந்து இருக்க மாதிரி அந்த ஃபிஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை நாங்கள். ஸோ இதில் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயும் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து போக போக இருந்துச்சு. ஸோ பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் தலைக்கு மேலே போகிறத பார்க்கும்போது உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நம்ம விஜிபி வேர்ல்ட்லாம் போகணுன்னா பயங்கரமாக இருக்கும், பட் இந்த ப்ரைஸ்க்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது செம்மையாகவே இருந்துச்சு. அண்ட் தலைக்கு மேலே இந்த பெரிய மீன் போகிறத பார்த்த உடனே வந்து இது மீன் தானா இல்லை குரொக்கடைலா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு, அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ் எல்லாம். அண்ட் இதை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நம்ம எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா எக்ஸிபிஷனில் இருக்க மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபேன்சி ஷாப்ஸ், டாய் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட்டு ஷாப்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு, அதாவது ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷன் அப்பளம் அந்த ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா ரைட்ஸுமே இருந்துச்சு, அந்த பெரிய ஜெயிண்ட் வீல், பெரிய ஸ்விங்கு, அப்புறம் அந்த ட்ராகன் கோஸ்டர் இருக்கும் இல்லையா அது, அந்த மாதிரி குட்டீஸுங்க விளையாடுறதுக்குமே நிறைய இருந்தது. ஸோ குட்டீஸுங்களுக்கு தான் ஆக்சுவலி நிறைய இருந்தது, இவங்களுக்கு என்ட்ரி மட்டும்தான் இல்லை. ஆனால் இது எல்லாத்துலேயுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேம்ஸ்க்கு 50, 60, 80 அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து காசு பிடுங்கிடுறாங்க. ஆனால் ஒன் டே ஈவினிங் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷனும் நான் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் 1 மந்த்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியர்பை இருந்தால் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.